உடனே வீட்டுக்குள்ள இருந்த எல்லாருமே வெளியில வராங்க. காமாட்சி பாட்டி அன்னபூரணிய பார்த்து, அப்படி என்ன உனக்கு ரோஜா துரோகம் பண்ணிட்டா? நீ தெரிஞ்சுக்க வேண்டிய பல விஷயங்கள் இங்க இருக்குன்னு சொல்லி ஒவ்வொரு உண்மையா வெளியில சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா செண்மகத்துக்கு பழைய ஞாபகம் திரும்பி வந்ததை பத்தி சொல்றாங்க. கூடவே நீ ஒரு நல்ல அம்மாவா இருந்திருந்தா அத மொத மொத உன்கிட்டதான் செண்மகம் சொல்லிருப்பா அப்படிங்கறத பத்தியும் சொல்றாங்க. ஒரு கட்டத்துல செண்மகத்துக்கும் அர்ஜுனுக்கும் நடந்த எல்லாத்துக்குமே அனுதான் காரணம்னு தெரிய வருது. அதே மாதிரி செண்மகத்தையும் அர்ஜுனையும் காப்பாத்துனது ரோஜா தான் தெரிய வருது. கல்பனா அன்னபூரணி கிட்ட ஒரு தடவை உங்களுக்கு ரத்தம் தேவைப்படும் போது அனு எங்கயோ போய் ஓடி ஒளிஞ்சிட்டா, ஆனா ரோஜா தான் உங்களுக்கு பிளட் கொடுத்தா. நல்லா யோசிச்சு பாருங்க, பாசிட்டிவான பல விஷயங்களை பண்ணது ரோஜா தான். இதுல இருந்தே தெரியலையா ரோஜா தான் நம்ம வாரிசுன்னு சொல்லி கல்பனா சொல்றாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அன்னபூரணி பாட்டிக்கு மிளகா தண்ணி கொடுக்கும் போது ரோஜா பேசின பல விஷயங்களை வீடியோவா காட்டுறாங்க. அஸ்வின், நீத்து கூட பாட்டிக்கு அந்த மிளகா பொடி தண்ணிய பாட்டிக்கு கொடுக்க வேண்டாம்னு ரோஜா சொன்னால அதை பாட்டிக்கு போட்டு காட்ட. வீட்டுல இருந்தவங்க சொன்ன எல்லாத்தையுமே அன்னபூரணி பாட்டி ஒவ்வொன்னா யோசிச்சு பாக்குறாங்க. இவங்க ரோஜாவை பேத்தியா ஏத்துக்கிட்டாங்களா, அனுவுக்கு என்ன தண்டனை கொடுத்திருப்பாங்க, இது எல்லாத்தையுமே அடுத்தடுத்த எபிசோட்ல பாக்கலாம். அடுத்து ரோஜா சீரியலுக்கு வந்த ஒரு சில கமெண்ட்ஸ் உங்களுக்காக. திவ்யகுமார் என்ன சொல்லிருக்காங்கன்னா, தமிழ் மந்திரம் தாலி கட்டும் போது அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது மிகவும் அருமைன்னு சொல்லிருக்காங்க. பர்சனலா எனக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சீனுங்க. கரெக்டா நோட் பண்ணி சொல்லிருக்கீங்க, அதுக்கே ஒரு பெரிய தேங்க்ஸ். அடுத்து சாரதா அப்படிங்கிறவங்க, இன்றைய எபிசோட் ரொம்ப சிரிப்பாகவும் நன்றாகவும் இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க. உங்களோட நல்ல நல்ல வார்த்தைகளுக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து கதை கேளு ஷோ கேட்க மறக்காதீங்க. இதே மாதிரி நம்ம சீரியல்ஸோட அப்டேட்டட் நியூஸ்க்காக மறக்காம நம்ம சரிகமா யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டடா.